ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஹார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஒன்று ஒரு கலராக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே எதுனா கஷ்டமாக இருக்குது கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு கேம் சம்மந்தப்பட்டிருக்கும், ஜிடிஏ 5, பாப்பி ப்ளே டைம், அப்புறம் நான் பிக்காச்சும் நிறைய வந்து பார்த்தா சம்மந்தப்பட்டிருக்கும், சூப்பர் மாதிரி அந்த மாதிரி இதில் இந்த வீடியோ பார்ப்போம். வீடியோ கலர் ஸ்கிப் பண்ண பண்ணுங்க, சேனல் கேஸ் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்ப்போம்மா. இப்போ நம்ம இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுங்க கைஸ். இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ரீலோட் கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ஹார்ட் இருக்கும், அந்த ஹார்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போக வைக்கணும் அப்படின்னா ஒரு ஹார்ட்டில் வந்து நிற்கும், அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரீலோட் அடித்தாலே போதும், அந்த பேக் ஒன்று மார்ட் ஃபைல் போட்டதுக்கப்புறம் ரீலோட் அடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் மட்டும் காமிக்கும், அந்த ஜாஸ்டிக் சிம்பிள் காமிக்காது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்காக போடல கைஸ். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்புன்ட்டேன், ரிசோர்ஸ் பேக் ஒன்று ஆக்டிவேட் பண்ண மாட்டேன். அப்புறமேட்டு போயிட்டு வந்தால் ரிசோர்ஸ் பேக் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜாஸ்டிக் மாதிரி சிம்பிள் வரும். ஸோ நம்ம ஒரு ஹார்ட் எடுக்கிறப்போ அந்த ஜாஸ்டிக் வந்து ஃபுல் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட் எடுத்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வுட் பிக்கேக்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 10 பிளாக் வந்து மைன் பண்ணுமா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் இது வந்து லெவல் கம்ப்ளீட் ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒரு ஹார்ட் கிடைக்கும். அது என்ன ஹார்ட் கிடைக்கும்லாம் தெரியல. எடுத்தோடனே போட்டோடனே நம்ம வந்து பிக்கேக்ஸ் செஞ்சு சொல்லி செஞ்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துட்டு போய் மைன் பண்ண சொல்லுங்க, பிளாக் தான் மைன் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா எதை உடச்சாலும் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, இந்த இதில் செடி இருக்கு இல்லையா, இந்த செடி எல்லாம் உடைக்கிற எல்லாத்துமே கணக்காயிருச்சு. நம்ம எதை உடச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்காச்சு. இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைச்சது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பட்டன், அப்புறமேட்டுனா ஃபார்ச்சூன் பிளேக். ஃபார்ச்சூன், ஐயோ ஃபார்ச்சூன் உளறங்க, இஸ் ஃபோர்ட் நைட் பிக்கேக்ஸ் தான் ஃபார்ச்சூன் சொல்கிறோம் போல. ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில். அப்புறம் இந்த பிக்கேக்ஸ் எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து எடுத்தோடனே வந்து பிக்கேக்ஸ் கொடுத்தோடனே வந்து போனால் டக்கு உடைச்சிது. எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனால் கொடுத்துட்டே போனால் அது மட்டும்னா பார்க்கறதுலாம் உடையுது. கொடூரமாக பார்த்தோம்னா குடிசை எறிய முடியாது இது அப்படின்ற மாதிரி இருந்தால் சரியான ஸ்பீடில் வந்து மைண்ட் பண்ணிருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்கடா மேலே ஏறி போற ரசா, வா ரசா உனக்கு வழி கண்டுபிடிச்சி நான் கூட்டு போகிறேன், உள்ள போடே போடா அப்படின்னா தட்டி தட்டி வேணா பார்த்தா மேலே ஓட்டிருக்கான். இவனை வேற வந்து போனால் கீழே தள்ளலான்னு பார்த்தா சரசரனு மேலே தப்பிச்சு ஓட்டான். இவனா மூணு பேர் இருந்தாங்களா, இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இது அடிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சு கைஸ். அடிச்சா இந்த மாதிரி ஸ்பீடு அடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அடிக்கிறதுலாம் வந்து அந்த மாதிரி அடிக்க மாட்டான். ஆனால் மைண்ட் பண்ணுறது வந்து போனால் சரியான ஸ்பீடு டக்கு டக்கு அந்த மாதிரி உடச்சிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னொன்று நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி பட்டன், அது என்ன பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் எடுத்து நம்ம கிளிக் பண்ணுறப்ப வந்து போனால் அமாங்கஸ் வரும். அமாங்கஸ் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் நினச்சா திடீர்னு வந்து ஒரு குட்டி கொண்டு கத்தி ஊற்றிக்கிறோம் நம்ம வெட்ட வரான். டே உனக்கேண்டா இந்த குலவரின்னு பார்த்தா வந்து போனால் என்னை வெட்ட வரான். நான் வந்து போனால் பின்னாடி பின்னாடி போயிட்டே இருந்தேன், அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் போயிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பக்கத்தில் ஓடி வந்துருந்தான். சரி நம்மளை அடிச்சு பார்ப்போம் சொல்லிட்டு நான் அடிக்கலாம்னு ட்ரை பண்ணேன், அதுக்குள்ள அவன் என்னை முடிச்ச விட்டான். டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்தேன் கைஸ். இந்த நல்லா பாருங்க, எனக்கு ஒன்று ஹார்ட் காமிச்சிருந்துச்சு. அப்புறமேட்டு அந்த பிக்கேக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிக்கேக்ஸ் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் திரும்பி கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் மறந்துச்சு. அப்புறமேட்டு திரும்பி அந்த 10 மைண்ட் பண்ண சொன்னாங்க, அந்த மைண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு மைண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வேணா வந்துச்சு கைஸ். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சது பார்த்தீங்கன்னா அந்த இது கிடைச்சது எமர்ஜென்சி பட்டன். அது கிடைச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வெறு வெறு விழுகலாம்னு சொல்லிட்டு ஆக்ஸ் உஷாராக எடுத்து வச்சுட்டு அடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து அந்த பிக்கேக்ஸ் வந்து தூக்கி போட்டு எப்படி இருக்கு பார்க்கலையா, அதனால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை கைஸ். நம்ம நார்மலாக நான் யூஸ் பண்ண வச்சுங்க, அது கீழே வந்து டேமேஜ் ஆகுது இவ்வளோ அப்படின்னு இல்லையா, இதுக்கு டேமேஜ் இல்லை. அது மாதிரி இவ்வளோ நான் யூஸ் பண்ணேன்னா இப்போ வந்து அந்த எமர்ஜென்சி பட்டன் எடுத்து யூஸ் பண்ணுறதுனா குடுக்கணும். அதே மாதிரி தொத்துட்டே வந்தால் வாடாவா அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரே அடிதான் அடிச்சா காலி ஆயிட்டான். காலி என்ன வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சது பார்த்தீங்கன்னா அமாங்கஸ் ஹார்ட் வந்து கிடைச்சது. அது கூட வந்து ரெண்டு பொருள் கிடைச்சிது கைஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுஸ் நைஃப்னு ஒன்று கிடைச்சது, இன்னொன்று வந்து ஸ்பானுக்கு ஒன்று கிடைச்சி. சுமன் ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இந்த ஸ்பானுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்த கைஸ். கொடுத்தோன்னே இருந்தா யாரா இவன் விளக்கால் சோக்கா போட்டு முன்னாடி போய் பார்த்தா பார்க்கறதுக்கு வந்து பொண்ணு மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு பொண்ணுமா தான் இருக்கு, உங்களுக்கும் அப்படி தெரியுதான்னு தெரியல, எனக்கு வந்து அதை பார்க்கறதுக்கு கேர்ள் மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கொடுத்துருக்காடி பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்கும் பார்த்தியா. ஓ ஐயோ கைஸ், அது பேர் வந்து போனால் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது, நான் ஏதாச்சும் சொல்லி தப்பாயிட போது லாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், லாக்ஸ் ஓகேங்களா, ஓக் 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 லாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டேன். அப்புறமேட்டுனா அது வந்து எத்தனை கேட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 16 கேட்டாங்க. இந்த 16 எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து நாங்கள் ரைட்லி கொடுக்கணுமா, அப்படியே ஒன்று எல்லாத்தையும் சரசன் நமக்கிட்ட தான் பிக்கேக்ஸ் இருக்கு இல்லையா, சரசன் அப்படியே வந்து வச்சு அப்படியே ஒரு அழுத்தத்தினாலே போதும் புஷ்ஷன் வந்து எல்லாம் காணாமல் போய்ட்டு மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போயிட்டு அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு இருந்தால் கொடுக்குறப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாங்க. ஐயோ எங்கே போனீங்க அப்படின்னு நானும் தேடிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தா அவங்க மறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க கைஸ். அது என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பொருள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக்காச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேரியோ. சூப்பர் மேரியோ தெரியும் இல்லையா, சூப்பர் மேரியோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தீவிரமாக விளையாட்டுருந்த ஒரு காலத்தில் யார் எல்லாம் சூப்பர் மேரியோ தீவிரமாக விளையாட்டுருந்தீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அடிச்சு பார்த்தேன் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறது வெறும் கையால் அடிக்கிறப்போ எதுனா இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹேண்டை வச்சு நம்ம அடிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி பவர் தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பவர் ஒன்றுமே இல்லை அந்த நைஃப்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்காச்சு பவர் இருந்துச்சு கைஸ். இந்த பிக்காச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக தெரியும் நம்மளுக்கு வந்து என்ன பவர் அப்படிது. அப்படியே அதை கொடுத்தேன் கொடுத்தோன்னு அதே மாதிரி தான் இடி அடிச்சுதே, இடி அடிச்சோடனே வந்து அந்த இடத்துல பண்ணிக்குட்டி வந்து பண்ணிக்குட்டி மேலே இடி வச்சா என்ன ஆகும், அதுனா சாம்பியா மாறும் இல்லையா, அதனால வந்து பிக்லிங் சாம்பியா வந்து மாறிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேரியோ வந்துச்சு இல்லையா, மேரியோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்துங்கன்னா ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் அங்கேயும் இங்கேயும் என்ன கொடுத்தாங்க, இதில் நான் எங்கேருந்து ஜம்ப் பண்ணி எங்கே நீங்கள் வரல, இங்கேருந்து ஓரளவுக்கு வேணால் ஜம்ப் பண்ணலாம், இங்கேருந்து கூட வந்து இதில் ஏதோ போயிடலாம். இதுவே வேணால் ஃபஸ்ட் டைம் கீழே உண்டா
ஒரு ட்ரை பண்ணு சொல்றப்போ வந்து பார்த்தா குடுகுடுன்னு ஓடி பண்ண ஜம்ப் பண்ண எப்படி வந்துட்ட இங்க இருந்து போறான்னு சொல்லிட்டு பாக்குறப்ப வந்து இதுல வழி கட்சி கீழே உண்டேன் இங்க இருந்து அங்க இருந்து இங்கெல்லாம் போயிடலாம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இது நான் திரும்பி திரும்பி ஜம்ப் பண்ண இந்த இடத்துல முக்கிட்டு இருந்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளாக் போட்டுனா குறுக்கு வழியில போயிடலாம் நம்மளுக்கு வந்து இந்த வழியில அந்த வழி சொல்லிட்டு குறுக்கு வழியில போயிட்டு வந்தோம்னா மேரியோ ஹாட்டோன்னு ஒன்று இருந்துச்சு மேரியோ ஹாட்டோன்னு எடுத்த உடனே நம்மளுக்கு மேரியோ ஹாட்டோ நல்ல காட்சி இதுல என்ன பவர் கொடுத்தாங்க அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் ஜம்ப் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து சூப்பர் ஜம்ப் ஒன்று கிடைக்குமா அதே மாதிரி அதை கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜொங்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே அதிகமாக பறக்கிற மாதிரி ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோளாறு பட்ட கைஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஊட்டி கொடைக்கானல் மலை மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பனிமூட்டமாக இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு இந்த வியூவே சரி இந்த இடத்துல இருந்து கீழே குதிச்சு பார்ப்போம் ஏன்னா வந்து நம்ம சூப்பர் ஜம்ப் தான் வச்சிருக்கோம் சூப்பர் ஜம்ப்ல நான் குதிக்கிறப்ப எனக்கு லைஃப் போல அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து சூப்பர் ஜம்ப்ல கீழே போகணும்னு சொன்னா சூப்பர் ஜம்ப் இங்க இருந்து ஸ்வயின் கீழே போனா ஸ்வயின் போன வேகத்துல கதம் ஆயிட்டேன் கதம் அடா மறுபடியும் முதல்ல இருந்தா திரும்பி வந்து அந்த அமங்க சடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமி மாட்டேன் கைஸ் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி வந்து முதல்ல இருந்து படம்லாம் காமி மாட்டேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போர் வச்சிருக்கல அதனால இப்போ நான் வந்து டேரக்டா என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அங்க போயிடலாம் ஸோ இப்போ நான் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிங் டேபிள் வந்து இருக்கும் ஸோ கிராஃபிங் டேபிள் உள்ள போனா மைண்ட் கிராஃப்ட் ஆர்ட்னு சொல்றது கைஸ் இதனால மைண்ட் கிராஃப்ட் ஆர்ட் அப்படின்னு பாருங்க இவ்வளவு நேரம் வந்து ஒரு கேம் பார்த்துட்டு தான் மைண்ட் கிராஃப்ட்டுக்குள்ளே மைண்ட் கிராஃப்ட் ஆர்ட்டே ஸோ இந்த ஹார்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஒரு அந்த செடி வேணும் கைஸ் அந்த செடி நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஷேர்ஸ் வந்து வேணும் அதை நம்ம எடுக்கிறது வந்து ஐநூறு இல்லையா அதனால வந்து ஐநூறுலாம் போயிட்டு நான் அடி என்ன அடிக்கிறேன் என்கிட்ட இருக்கிற எல்லாமே உடச்சி கேஸ் எல்லாம் வேறு வீட்டில் வச்சிருந்தா அடி என்ன அடிச்சிட்டு இருந்தா அவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ வேணா ட்ரா வாங்கினேர் பண்ணுற மாதிரினா கை ஒலிக்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கிறான் அப்புறம் வாங்கினே இருக்கு 5 மினிட்ஸ் லேட்டர் அப்புறம் இப்படியே போட்டு நான் அவன் அடி என்ன அடிச்சிட்டு இருந்தா அப்புறம் இப்படியே ஒரு வழியாக செத்துட்டாங்க கேஸ் அப்போடா இப்போ வந்து செத்து அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்ககிட்ட இருந்து நம்ம ஐன் எடுத்துட்டு போயாச்சு எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த ஷேர்ஸ் வேணும் எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இலை இருக்கு இல்லையா அந்த இலையை வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த மைண்ட் கிராஃப்ட் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறோம் ஆல்ரெடி நம்ம கிட்ட மண் இருக்கு மண்ணுலாம் பிரச்சனை இல்லை பக்கத்துல இருந்து அது வேணா கூட உடச்சிக்கலாம் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குதுனால எடுத்துட்டு போயிட்டு அதை எடுத்தாங்க கைஸ் எடுத்த உடனே வந்து பார்த்தா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹிட் 10 வில்லேஜர் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜரை 10 பேர் அடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தானே அசால்ட்டா அடிச்சிட்டா போச்சு வில்லேஜர் வந்து அடிக்க சொன்னாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா வில்லேஜர் தலை மேல பேர் இருக்கு என்ன இது பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டேன் அப்புறமேட்டு இன்னும் நிறைய பேர் என்ன வச்சிருந்தாங்க டேன் அப்புறமேட்டு இன்னும் இவன் பேர் இருந்தது ஸ்கேர் அப்புறம் இன்னொருத்த இவனும் போயிட்டு இருந்தா ரியோ அவன் இவன் போயிட்டு இருந்தான் எல்லாரையும் அடிச்சிட்டே இருந்தாங்க கைஸ் அப்புறமேட்டு தான் உனக்கு கவனிச்சா என்ன அடி பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாம் வானத்துக்கு போய் என்னடா பொசுக்கிட்டு வானத்துக்கு போயிட்டா எப்படி இவன் வானத்துக்கு போனாலும் தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்னொருத்தன் அடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவனை போய் அடிச்சா இவன் போறான் டே அவனை தான் அடிச்சா நீ ஏன்டா போறன்ற மாதிரி அவன் அடிச்சா இவன் போறான் அப்புறமேட்டு தான் இன்னும் அடிச்சிட்டே இருந்தான் அடிச்சிட்டு இருக்க போதுனா ஒன்னா கவுண்ட் ஆச்சு கைஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர் வானத்தில் போகிறாங்க நம்ம அடிக்கிறோம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் போவான் போல ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஒரு நடிச்சா இன்னொரு ஒரு வானத்துக்கு போயிட்டு இருந்தா இந்த இடத்துல இருக்கா பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா சேவத்தில் மாட்டிருந்தான் அப்புறம் தட்டி தட்டி விட்டு அவன் போனால் ஸோ இன்னும் காணாமல் போயிடுறான் அப்புறம் இவன் பேர் போகிறான் க்ரீமா நக்கு என்ன கொடுத்தாங்க
பண்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த ரோப்லெக்ஸ் ஷாட் கொடுப்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி பக்கத்துல கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 பண்ணிக்கறி கேக்குறேன். ஏன் பண்ணிக்கறியா? அதுக்கு நான் எங்கடா போறதுன்ற மாதிரி இருந்தா 16 பண்ணி அடிக்கணும் தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு எந்திரே பண்ணிக்குட்டிங்களா எங்கடா இருக்கீங்க எல்லாம் கல்ல மாட்டா சொல்லிட்டு தேடி இருந்தா அப்புறம் வந்து இங்க ஒருத்தன் தான் இருந்தான். இவன் ஒருத்தன் வந்து இப்படி தேடி கண்டுபிடிச்சு இவனை போட்டதுன்னா அடி அடி அடிச்சு இவன் கிட்ட இருந்து பார்த்தா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கொடுத்தாங்க. இவன் வந்து குடுகுடுன்னு ஓட்டுறா எங்கடா மூணு அடிச்சுன்னு பாக்குறீங்க இவன் தப்பிச்சு ஓடுறாங்க மூணு கொடுத்தா எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படி இவனை போட்டு அடி அடி அடிச்சுட்டு இருந்தா இவன் குடுகுன்னு ஓட்டுருந்தான் அப்புறம் அடி அடி அடிச்சு இவன் கிட்ட இருந்தா எடுத்துட்டேன். அதே மாதிரி வந்து 16 பேர் கிட்ட போய் எடுக்கணும் இல்லையா அதனால நான் ஒரு ஒரு அடிச்சுட்டு இருந்தேன். ஒருத்தன் மூணு கொடுத்தான் ஒருத்தன் ஒண்ணு கொடுத்தான்.